எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு அகஸ்தியாகுடியில் பார்க்க போகிறது மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிற ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்ம அகஸ்தியாகுடியில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்கிறனால சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது டிஃபனுக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்கும். இந்த மட்டன் கிரேவி செய்யறதுக்கு முதல்ல நம்ம மசாலாலாம் வறுத்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நீங்கள் தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இஞ்சியை சேர்த்திட்டேன். கூடவே வந்து ஒரு 20 பல் அளவு பூண்டும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சியும் பூண்டும் ரொம்ப வணங்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, லேசாக வணங்கினாலே போதும். இது வணங்கும் போதே பெரிய கப்பாக இருந்தால் ஒரு 1/2 கப் அளவுக்கு வரக்கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. அந்த சட்னி கப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கப்பில் நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ இது வறுத்து 3/4 வாசி ஆனதுக்கு அப்புறமா 1 கை அளவு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் இந்த டைமில் சேர்க்கறனாலும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு வரமிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன், அதனால இந்த டைமில் மிளகாய் சேர்க்கலைங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா வறுத்துட்டேன். கூடவே வந்து 1 கொத்து அளவு கொத்தமல்லியை வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்டோடையே சேர்த்திருக்கேன். கூடவே 1 பெரிய கீத்தளவு தேங்காயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ கொத்தமல்லியும் தேங்காயும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்திருக்கோம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு சேர்த்துனாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாங்க. அடுத்தது ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே நல்லா 1 கை நிறையா சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கிறேன். நம்ம மசாலா எல்லாமே வறுத்து அரைக்க போகிறனால இது தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் சூடானதுமே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை லேசாக 1 பெரட்டு பெரட்டிட்டு 1 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த டைமில் வணக்கிக்கலாங்க. கருவேப்பிலையே நம்ம ஆரம்பத்துலேயே போடுறத விட இந்த மாதிரி வெங்காயம் வணங்கும் போது போட்டோம்னா அதோடய வாசனை சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் ஃபுல்லாக வணங்கணும் இல்லைங்க, 1/2 அளவு வணங்குச்சுன்னா போதும். இந்த டைமில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு நம்ம மட்டனை சேர்த்திக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்துன உடனே நம்ம எதுவும் சேர்க்க வேணாங்க, மட்டன் வந்து லைட்டாக நம்மளுக்கு கலர் மாறி வரும், அது வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ கலர் எப்படி மாறி வந்துருச்சுன்னு. இந்த டைமில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். நான் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு கல் உப்பு தாங்க சேர்ப்பேன். நம்ம கிரேவிக்கே தேவையான அளவு உப்பும் இந்த டைம்லேயே சேர்த்தியாச்சு. மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சு வணங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வணங்குறதுக்குள்ளார நம்ம இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்திட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துனதுக்கு அப்புறமா உடனே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த மட்டனோட ஒன்றா நமக்கு நல்லா சுருண்டு வணங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுக்கணும். உடனே தண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் கம்மியாயிரும். இப்ப
இப்போ பாருங்கள் வணங்கினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நம்ம சுருளை வணக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சேர்த்துனதுக்கும் இப்போ வணங்கினதுக்கு அப்புறம் மசாலா எப்படி இருக்குன்னு. மசாலா நல்லா சுருண்டை வணங்கினதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அளவு திக்னஸுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு உடனே மூடி வச்சிட வேணாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு இப்போ ஒரு 4 விசில் விட்டுடலாம். இளங்கறியாக இருந்தால் நமக்கு ஒரு 2 விசில் விட்டாலே போதும். நான் இன்றைக்கி ஒரு 4 விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினதுமே ஓப்பன் பண்ணிட்டேங்க. இப்போ நம்மளோட மட்டன் கிரேவி நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிரேவி வந்து உங்கள் திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திக்காவோ இல்லைனா கொஞ்சம் லிக்விடாவோ வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட மட்டன் கிரேவி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.